வழக்கத்துக்கு மாறாக இந்த வருஷம் வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த சம்மர் சீசனில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும், அண்ட் கவர்மெண்ட் எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் டாக்டர் செல்வ விநாயகம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சார், வழக்கத்துக்கு மாறா வெயிலோட தாக்கம் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கு, மக்கள் எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்டோரில் இருக்கிறது நல்லது, வெளியில் போகிறத அவசியம் குறைச்சிக்கணும். அப்படி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் எர்லியராகவே ஒரு 11 மணிக்கு முன்னாடியே நீங்கள் வெளியே போகிற வேலைகளை முடிச்சுக்கலாம். தண்ணி தொடர்ந்து குடிக்கணும். ஸோ தாகம் இல்லைன்னாலும் தொடர்ந்து தண்ணி குடிக்கணும். ஸோ வெளியே போகும்போது அவசியம் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு போங்க. தலைக்கு வெயில் படாமல் கேப்போ கொடையோ அதை எடுத்துக்கோங்க. முதியவர்களும் குழந்தைகளும் வெகு சீக்கிரத்தில் பாதிக்கப்படையும், அவங்கள முக்கியமாக பாதுகாத்துக்கோங்க. சார், கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வெயிலுக்காக? ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நாங்களும் கொடுத்துட்ருக்கோம், உங்களை மாதிரி மீடியாலேயும் ரெகுலராக கம்யூனிகேஷன் வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் நம்மகிட்ட வந்து 2286 இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே அந்த ஓஆர் அப்படிங்கிற அந்த சொல்யூஷன் இருக்குது ரீஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக. அது இல்லாமல் பாதிக்கப்பட்டு வந்தால் அவங்கள எப்படி பாதுகாக்கணும், எப்படி ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது, இது பிரகாரம் அது பண்ணிப்பாங்க. இது இல்லாமல் யாராவது நீங்கள் பப்ளிக்கில் இருக்கும்போது இந்த மாதிரி வெப்ப அலைகளால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா 108க்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து அவங்கள தேவைப்படுற நியர்பை உள்ள ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு அழைச்சி போயிடுவாங்க. சரி, இந்த ஓஆர்எஸ் அப்படின்னா என்ன? அது கன்சியூம் பண்ணுறதுனால என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? ஸோ ஓஆர்எஸ் வந்து இப்போ நம்ம வியர்வையில் வந்து நமக்கு அந்த சோடியம்லாம் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனு. இதை வந்து ஒரு சின்ன பேக்கெட் தான் இது. ஸோ இதை வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாக தேவைக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது அனைத்து வயதினரும் எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எங்களோட அட்வைஸ் என்னென்னா, குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் தயவுசெய்து நீங்களாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு தயவுசெய்து அழைச்சிட்டு போங்க. சார், இந்த டயபெட்டிஸ், பிபி, அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் ஓஆர்எஸ் கன்சியூம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், சாதாரண லிமிட்டட் லெவல்ஸ் தான் இருக்குது. எங்களோட அட்வைஸ் என்னென்னா, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோக்கலி அவைலபிள் வழக்கம் போல் நீங்கள் எடுத்துக்கிற இளநீரோ வழக்கமோ புளிச்சோ எதுவோ உங்களுக்கு வழக்கமாக எடுத்துக்கிறத எடுத்துக்கோங்க. இன் அடிஷன் இதையும் எடுத்துக்கலாம். இதனால் எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. எங்கெங்கெல்லாம் மக்கள் ஓஆர்எஸ்க்கு ரீச் பண்ணலாம் சார்? ஸோ ஓஆர்எஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க அனைத்து பிஹெச்லேயும், ஸோ 2286 சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லா இடத்துலையும் 24 ஹவர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கும், அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ அரசு வந்து அறிவிச்சிருக்க 1000 இடங்கள், ஸோ லோக்கல் உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து தண்ணீர் பந்தல் வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனை வைக்க சொல்லி எங்களோட மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கோம். ஓஆர்எஸ் வந்து அதிக அளவில் கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் என்ன? அந்த மாதிரி பாதிப்பே ஏற்படாதுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். இப்போ 2 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு 1/2 கிளாஸ் கொடுப்போம், இல்லை 10 வயசு குழந்தைங்களுக்கு 1/2 கிளாஸ் கொடுப்போம். பெரியவங்க வந்து எடுத்துக்கிட்டாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் வாட்டர் வித்து இந்த சொல்யூட்ஸ் தான். இதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது யூரின்ல எக்ரீட் ஆகிடும். ஓகே, இப்போது மயக்கம் அப்புறமா தலை சுற்றல் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அந்த பர்சன் என்ன பண்ணணும் சார்? ஸோ என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த அவுட்டோர் வெளியில் வேலை பார்க்குறவங்க ஒரு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் நிழலுக்கு வந்துடணும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தலைவலி, மயக்கம், வாமிட்டு, உடம்பில் ஏதாவது பெயின் இதெல்லாம் இருந்ததுன்னா உடனுக்குடன் 108 கால் பண்ணுங்கள், இல்லை அருகிலுள்ள ஆரம்ப சிவனாலயம் கிளம்பிடுங்க. 108லேயும் வந்து போதுமான அளவுக்கு அந்த ரேபிட் கூலிங் பண்ணிவிட்டு நியர்பை ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. வெப்ப அலைகளால் ஏற்படுற பாதிப்புகள் என்னென்ன சார்? ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னால் அதுதான்மா, தலைவலி, மயக்கம் இதுதான் மெயினாக வரும். சிலருக்கு வாமிட் வரும், சில இடத்துல அந்த கிராம்ஸ், ஹீட் கிராம்ஸ்னு வரும். ஒரு லெவலுக்கு அதிகமாக போனால் தான் இது ஒவ்வொரு ஆர்கனையும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்டம்ஸ் வந்தாவே தயவுசெய்து அருகில் உள்ள ஃபெசிலிட்டிக்கு த்ரூ 108 நீங்கள் கலந்துக்கலாம்.